class we discuss about three-phase power measurement by two-wattmeter method. Two-wattmeter method is commonly used method to measure the three-phase power, which is suitable for balanced and unbalanced load and is also suitable for star connected system and a delta connected system. And the wattmeter, each wattmeter reading varies from instant to instant. Due to the inertia of the moving system, we are measuring only the average power. That is a very, very important point. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சிங்கிள் ஃபேஸோ அல்லது ஒரு த்ரீ ஃபேஸினுடைய பவரை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்னா அதனுடைய நேம் பிளேட் டீட்டெயிலை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக்கல் கெட்டிலாக இருந்தால் அதனுடைய நேம் பிளேட் டீட்டெயில் என்ன, அந்த ஏசி யூனிட்டாக இருந்தால் அதனுடைய நேம் பிளேட் டீட்டெயில் என்ன, ஒரு த்ரீ ஃபேஸ் மோட்டார்னா அதனுடைய நேம் பிளேட் டீட்டெயில் என்ன அப்படின்னு. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீயிங் த நேம் பிளேட் டீட்டெயில் அப்படின்னா டு நோ த கரண்ட். அந்த கரண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த அம்மீட்டரில் வந்து டியூவல் ரேஞ்ச் அம்மீட்டர், வோல்ட் மீட்டரில் டியூவல் ரேஞ்ச் வோல்ட் மீட்டர், வாட் மீட்டரில் டியூவல் ரேஞ்ச் வாட் மீட்டர் இருக்கும். டியூவல் ரேஞ்சுனா ரெண்டு நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். அதாவது 300 volt 5 amps, 600 volt 15 amps, அதை நம்ம மெஷர் பண்ணலாங்கிறதுனால தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் மேனுஃபேக்சரர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதில் ஒரு வாட் மீட்டரில் 4 terminal நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று எம், எம்ங்கிறது மெயின், எல்லுங்கிறது லோட், சிங்கிறது காமன், விங்கிறது வோல்டேஜ். ஏன்னா நீங்கள் வோல்டேஜ் யூஸ் பண்ணுறீங்கிறது வி பண்ணணும். இந்த சிங்கிறத வாட் மீட்டர் ரெண்டு காயில் இருக்குது, ஒன்று கரண்ட் காயில், இன்னொன்று ப்ரெஷர் காயில். இந்த ப்ரெஷர் காயிலுடைய ஒரு எண்டை சிங்கில் சிங்கில் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அதான் காமன் பாயிண்ட் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு தான் நீங்கள் சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸாக அந்த வாட்மீட்டருடைய பேக் சைடில் அல்லது அதனுடைய அந்த ஒரு சைடில் எழுதியிருப்பாங்க. அதாவது வாட்மீட்டர் கான்ஸ்டன்ட். அந்த வாட்மீட்டர் கான்ஸ்டன்ட்டு எப்படி டிரைவ் பண்ணுவாங்கன்னா, ப்ரெஷர் காயில் ரேட்டிங் இன்ட்டு கரண்ட் காயில் ரேட்டிங் இன்ட்டு பவர் ஃபேக்டர் ஆஃப் மீட்டர் டிவைடட் பை ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். அதான் வந்து வாட்மீட்டர் கான்ஸ்டன்ட்டு. மேனுஃபேக்சரர் இந்த கான்ஸ்டன்ட்டை கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். ரெண்டு வாட்மீட்டர் தான் இருக்குது. ஒன்று வந்து யூபிஎஃப், யூனிட்டி பவர் ஃபேக்டர், அதான் யூபிஎஃப்னு சொல்லுவோம். இன்னொன்று எல்பிஎஃப், லோ பவர் ஃபேக்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் சும்மா ஐ டோன்ட் ஹாவ் வாட் மீட்டர், நான் போட்டிருக்கேன். எம்ங்கிறது மெயின், சிங்கிறது காமன், எல்லுங்கிறது லட் இஸ் லோடு, டியூவல் ரேஞ்ச் இது 300 600. இந்த 300 சிங்கிள் ஃபேஸ், 600 பண்ணிடுவோம். இந்த இடத்துல வாட் மீட்டர் கான்ஸ்டன்ட் இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எழுதி போட்டுட்டு அப்படியே ரைட் த சென்டென்சஸ் அண்ட் ரீட் த சென்டென்சஸ். இப்போ இன்ஃபேக்ட் ஆன் த எக்ஸாமினேஷன் ஹால் யூஆர் நாட் சப்போஸ் டு வாட்ச் த யூடியூப் லெக்சர்ஸ், அது பண்ண முடியாது. பட் இது நான் இதை கையெழுத்துனா நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா நோட்ஸ் ஆகிடும். தட் இஸ் அட்வான்டேஜ். எழுதுறதுக்கே ஒரு 30 minutes ஆகும். அப்புறம் ரெக்கார்டிங் இதெல்லாம் பார்த்தா ஒரு வீடியோவுக்கு 3 hours ஆகுது. அதனால நான் வந்து சாலியன் பாயிண்ட்ஸ் ஒரு 5 books எடுத்து எந்த புக்கில் வந்து சிம்பிளாக இருக்கோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்து இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். வேறு ஒன்றும் இதில் இல்லை. முக்கியமான பாயிண்ட்ஸ், இது வந்து ஆவரேஜ் பவர் தான் மெஷர் பண்ணுது. இன்ஸ்டன்ட் பவர் வந்து வேரி ஆகும். இது வந்து பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டு ஸ்டார் டெல்டா கனெக்டட் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நல்லா ரைட்டப் இங்கிலீஷில் புரிஞ்சுக்க எல்லாருக்கும் புரியட்டும். இந்த லெக்சர்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் நிறையா இருக்குது, ஹிந்தியில் நிறையா இருக்குது, தமிழில் கம்மியாக இருக்குது. அதனால நான் தமிழில் கொடுக்குறேன். By the way, I'm not speaking a pure Tamil, I'm mixing Tamil and English. So you can easily understand. This is a self-explanatory method. This is a balanced delta connector system. This is IRY, IYB and IBR. So far I worked out 42 problems. So this is the phasor diagram of this. Now we are going to do W1. In the wattmeter, IR. Voltage between VRY. இந்த வாட் மீட்டரில் ஐபி, விஒய்பி, அவ்வளோதான். இப்போ W1ங்கிறது விஆர்ஒய் இன்ட்டு ஐஆர் இன்ட்டு காஸ் 30 plus theta. திஸ் இஸ் 30 plus theta. இது வந்து வச்சுக்கிடுவோம். ஸோ இதை நீங்கள் காஸ் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. சிமிலர்லி W2 வந்து விபிஒய், விபிஒய் இன்ட்டு ஐபி இன்ட்டு காஸ் 30 minus theta. காஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி
plus sin A sin B. First step, W1 plus W2. Now put a line voltage into line current. And delta system, line voltage is equal to phase voltage, line current is equal to root 3 times phase voltage. So then I simplify it, W1 plus W2 is equal to root 3 into VL IL cos theta. And next, W2 minus W1, I got VL IL sin theta. Right. The next step, I can calculate the power factor of the load. How can I calculate? Here, W2 minus W1 divided by W1 plus W2, that is equal to tan theta by root 3. So, tan theta is equal to root 3 into W2 minus W1 divided by W1 plus W2. Now, I can easily find the power factor of the load. Theta is equal to tan inverse of root 3 into W2 minus W1 divided by W1 plus W2. Next one, if it is a star connector, you know, phase diagram, remaining chain, all of it change. And the change VRN, VYN, VBN. And we will see the star system. This is a star connected system. This is the phase diagram. VRN, VYN, VBN are the per phase voltages. VRY, VYB are the line voltages. IR, IB are the line currents. So the angle between VRY and IR is 30 plus theta, cos 30 plus theta. Angle between VBY and IB is the cos 30 minus theta. Remaining derivation is same. Theta is equal to tan inverse of root 3 into W2 minus W1 divided by W1 plus W2. Okay. So very simple derivation. This method is suitable for both the star connector system and delta connector system. Lab relying the method that we use. Okay. With this, I conclude my lecture. Thanks for listening.